தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், இந்த மின்கட்டண உயர்வு குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் சுரேஷ். தமிழ்நாட்டில் புதிய மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்திருந்தார். இதற்கு வந்து காரணமாக கடந்த 10 ஆண்டுகள்ல மின்சாரத்துறையில ரூபாய் 12,647 கோடி ரூபாய் வந்து கடன் உயர்ந்திருக்கு. அதே போல வந்து மின் கட்டணங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட 28 முறை வந்து கடிதம் அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தரப்புல வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வந்து மாற்றி அமைக்கப்பட்ட மின் கட்டணத்தை அமல்படுத்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தமிழக அரசு தரப்புல வந்து மனு சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் வந்து மின்கட்ட உயர்வினால் வீட்டு வாடகை, கடை வாடகை, சிறு குறு தொழில்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சார்பில் வந்து பொதுமக்களிடம் கருத்தும் கேட்டறியப்பட்டு வந்தது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் வந்து புதிய மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் வந்து 8 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து தமிழ்நாட்டில் வந்து மின்கட்டணங்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட மின்கட்டணங்களுக்கு வந்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த கட்டண உயர்வானது வந்து அமலுக்கு வந்திருக்கு. மேலும் வந்து 2026-2027 வரை வந்து இந்த புதிய மின்கட்டண உயர்வு வந்து அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. புதிதாக அமலுக்கு வந்துள்ள இந்த மின்கட்டண உயர்வுல வந்து மக்களுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் வந்து அதே போல வழங்கப்படுது. ஆனா வந்து 100 யூனிட் முதல்ல வந்து 200 யூனிட் வரை வந்து பயன்படுத்துவதற்கு வந்து 1 மாதத்துக்கு வந்து 27.50 பைசா என்ற அடிப்படையில வந்து மாதம் 2 மாதத்துக்கு வந்து சேர்த்து ரூபாய் 55 ரூபாய் வந்து சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல வந்து 101 யூனிட் முதல் 300 யூனிட்கள் வரையிலான பயன்பாட்டுக்கு வந்து மாதத்துக்கு 72.50 என்ற அடிப்படையில வந்து 2 மாதங்களுக்கு வந்து ரூபாய் 155 செலுத்த வேண்டியிருக்கும். 400 யூனிட்கள் வரை மாதத்துக்கு வந்து ரூபாய் 147.50 பைசா என்ற அடிப்படையில 2 மாதத்துக்கு வந்து 295 ரூபாய் வந்து சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். மொத்தம் வந்து 500 யூனிட்கள் வரை பயன்படுத்துபவர்களுக்கு வந்து மாசத்துக்கு 297.50 ரூபாய் என்ற அடிப்படையில 2 மாசத்துக்கு வந்து 595 ரூபாய் வந்து சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல வந்து 501 யூனிட் முதல் 600 யூனிட்கள் வரை பயன்படுத்துபவர்களுக்கு வந்து 2 மாதங்களுக்கு 310 ரூபாய் சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல வந்து 601 யூனிட் முதல் 700 யூனிட்கள் வரை பயன்படுத்துபவர்களுக்கு வந்து 2 மாசத்துக்கு வந்து 550 ரூபாய் வந்து வழக்கமான கட்டணத்தை விட சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல வந்து 701 யூனிட் முதல் 800 யூனிட்கள் வரை பயன்படுத்துவர்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு சேர்த்து 790 ரூபாய் சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல வந்து 801 யூனிட்ல இருந்து 900 யூனிட்கள் வரை பயன்படுத்துவதற்கு வந்து 2 மாசத்துக்கு சேர்த்து 1130 ரூபாய் சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். இது மட்டுமல்லாமல் வணிக மின் நுகர்வோருக்கு மாதத்துக்கு ரூபாய் 50 ரூபாய் மின்கட்டணம் வந்து உயர்ந்துள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு யூனிட்டுக்கு ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டுள்ளது. சுரேஷ், ஜெகதீஷ் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பழைய சலுகையான 100 யூனிட் இலவசம் என்ற சலுகையில் ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா? அது அப்படியே தொடர்கிறதா? இல்ல, அந்த சலுகையில வந்து இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. அமைச்சர் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போதே வந்து அதை தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த ஏற்கனவே உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரமானது தொடரும். இந்த 100 யூனிட்டுக்கு அப்புறம் பயன்படுத்துற யூனிட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த இன்க்ரீஸ் வந்து நடந்திருக்கு. அதே போல வந்து விசைத்தறி, கைத்தறி, விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரம் அதுலயும் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே போல குடிசைகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரத்திலும் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் வந்து அது 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துறவர்களுக்கு வந்து இந்த இன்க்ரீஸ் ஆனது இன்னையில இருந்து அமலுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. ஏற்கனவே அதிமுக தரப்புல வந்து நாங்க 10 ஆண்டு ஆட்சியில இருந்தோம், மத்திய அரசு எங்களுக்கும் நெருக்கடி கொடுத்தது, இருந்துமே வந்து நாங்க மின்கட்டணத்தை உயர்த்தாம மக்கள் நலனை வந்து காத்துட்டு இருந்தோம். பட் திமுக வந்து வந்த உடனேயே இந்த 1 வருஷத்திலேயே மின்கட்டணத்தை ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சக்கல அவங்க ஏற்கனவே வழங்கி தெரிவிச்சு வந்தாங்க. இந்த நிலை வந்து பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்போது வந்து கடந்ததை தெரிவிச்சிருக்காரு. மக்கள் வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சு வர இந்த சூழல்ல வந்து இந்த மின்கட்டண உயர்வு தேவையற்றது, மக்களோட மனநிலையை உணர்ந்து மின்கட்டண உயர்வு வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தரப்புலையும் வந்து அழுத்தம் தரப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்.